Dear students, the video la hydroxy compounds and ethers. Hydroxy சேர்மங்கள் ஈதர்கள் அந்த பாடத்தினுடைய ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 10 பார்க்க போகிறோம். வாட் ரைட் தி மெக்கானிசம் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட் டீஹைட்ரேஷன் ஆஃப் எத்தனால் டு கிவ் ஈத்தீன். எத்தனால் வந்து எதாக மாறப்போகுதுன்னா ஈத்தீனாக மாறப்போகுது இன் பர்சன்ஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட். அதுக்கு மெக்கானிசம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. எத்தனால் ஃபார்ம் ஆனது எத்தில் ஆல்கால் வந்து CH3CH2OH அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த ஆக்சிஜனில் வந்து ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துருக்கு. ஆக்டேட் ரூல் படி எண்ம விதிப்படி ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். சல்ஃபரிக் ஆசிட் எப்படி பிரிச்சுக்கலாம்? ஹச் ப்ளஸ் ஹச்எஸ்ஓ ஃபோர் மைனஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இப்போ இது வந்து எலக்ட்ரான் ரிச், இதில் வந்து எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. இந்த ஹச் ப்ளஸ் என்ன செய்யுது? எலக்ட்ரான் டெஃபிஷியட்டாக இருக்குது. எப்பயுமே வந்து இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் முழுதலையும் இந்த மெக்கானிசம் பார்க்கும்போது எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறது, எலக்ட்ரான் குறைவாக இருக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரான் டொனேட் பண்ணி பாண்டு ஃபார்ம் பண்ணிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எது அதிகமாக இருக்குது? ஆக்சிஜனில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஹச்சுக்கு டொனேட் பண்ணிடுச்சு, ஹச் ப்ளஸ்ஸுக்கு. இந்த ஹச் ப்ளஸ் எலக்ட்ரானை வாங்க போனால் இட் வில் பி நியூட்ரலைஸ்ட். அதனால் பாருங்கள் CH3CH2OH இது முதல்ல இப்படி எழுதி வச்சுங்க. ஏற்கனவே OH இருக்குது. இப்போ என்ன இருக்குது? இந்த OH-க்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்து என்ன பண்ணிடுச்சு? பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாண்டு ஃபார்ம் ஆகுது. எலக்ட்ரான் எது கொடுத்துருக்கு? ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனுக்கு கொடுத்துருக்கு, டொனேட் பண்ணியிருக்கு. எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜன் வந்து லூஸ் பண்ணியிருக்கு. அப்போ இது என்ன ப்ளஸ் ஆகும்? ஸோ ஓ பக்கத்தில் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் போட்டுருக்குது. ஏன்னா இதனுடைய ஒரு எலக்ட்ரான் எலக்ட்ரான் எங்கே கொடுத்துருக்கு? ஹச் ப்ளஸ்ஸை கொடுத்துருக்கு. ஆக்சிஜன் எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கு, அதனால் என்ன பண்ணிட்டோம்னா ப்ளஸ் போட்டோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது இந்த பாண்டு பிரேக் ஆகுது. இது அப்படியே திருப்பி எழுதியிருக்கிறோம். ஒரு பாண்டுங்கிற எத்தனை எலக்ட்ரான்? ரெண்டு எலக்ட்ரானுக்கு சமம். இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை வந்து என்ன ஆகுதுன்னா எங்கே கொடுத்துருது? இது வந்து ஆக்சிஜனுக்கு வந்து கொடுத்துருது. அப்போ என்ன ஆயிரும்னா இந்த எலக்ட்ரான் கிடைக்கும்போது இது வந்து நியூட்ரலைஸ் ஆகிரும். ஸோ இட் வில் பி கன்வெர்ட்டட் இன்டு வாட்டர். அப்போ என்ன பண்ணியிருக்குது? இது எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணியிருக்கு? கொடுத்துருக்கு. அப்போ எலக்ட்ரானை கொடுத்ததுனால அது என்ன ஆகும்னா இது வந்து ப்ளஸ்ஸாக மாறும். இந்த கார்பன் வந்து எதாக மாறி இருக்கும்? ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். இது என்னோடய எலக்ட்ரானை கொடுத்து இது நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடம் என்ன இருக்கும்? ப்ளஸ் ஆகிரும். இப்போ இந்த பாண்டு நான் போனால் பிரேக் ஆக போகுது. இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது ஹச் வந்து அதனுடைய எலக்ட்ரான் லூஸ் பண்ணி ஹச் ப்ளஸ்ஸாக வெளியேறுது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்னா ஹச் ப்ளஸ் ஆனால் இந்த சீனாக இருக்கும், மைனஸ் ஆகும். நல்லா கவனிங்க, இந்த சீனாக இருக்குது மைனஸ் ஆகிருக்கு, இந்த சீனாக இருக்குது ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ என்ன சொன்னோம்? எது மைனஸோ அங்கேருந்து ப்ளஸ்ஸுக்கு அந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பாண்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே போகும். அப்போ நான் அதை இந்த ப்ளஸ் என்ன செஞ்சிடும்? நியூட்ரலைஸ் ஆகிரும். இப்போ ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது, இந்த எலக்ட்ரானை கொடுத்தனால ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ டபுள் பாண்டு வந்துடும். அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2. இங்கே என்ன ஆச்சு? இந்த இது நியூட்ரலைஸ் ஆனது வாட்டர் மாலிகுல்ல செஞ்சிருச்சு, வெளியில் போயிடுச்சு. அப்போ இங்கே எது வெளியே இருக்குது? ஹச் ப்ளஸ் வந்து வெளியில் போயிருக்கு. இன்னும் ஒரு ரியாக்ஷனில் வந்து எது கேட்டலிஸ்ட்டோ அது ரியாக்ஷன் என்ன செய்யணும்? திரும்ப கிடைக்கணும். சல்ஃபரிக் ஆசிட்ல ஹச் ப்ளஸ் ஹச்எஸ்ஓ மைனஸ் இந்த இடத்துல சேர்ந்துச்சு இல்லையா, திருப்பி ரியாக்ஷனோட எண்டில் என்ன செஞ்சிடும்? அதை வந்து திரும்ப கிடைச்சிடும். கேட்டலிஸ்ட் ஷுட் பி ரீஜெனரேட்டட் அட் தி எண்ட் ஆஃப் தி ரியாக்ஷன். வினையக மாற்றியானது வினையினோட இறுதியில் திருப்பி கிடைக்கணும். ஆனால் அந்த ஹச் ப்ளஸ் வந்து ரியாக்ஷனோட எண்டில் வந்து என்ன செஞ்சிருந்தால் திரும்பவும் கிடைச்சிடும். அடுத்த 11th question. ஹவ் இஸ் ஃபீனால் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் குளோரோபென்சின் ஐசோப்ரோபைல் பென்சின்? குளோரோபென்சின்லேருந்தும் ஐசோப்ரோபைல் பென்சின்லேருந்தும் எப்படி ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல் குளோரோபென்சின் அப்படிங்கிற என்ன, அது பென்சின் ரிங்கில் ஒரு சிஎல் சேர்த்தா அதுதான் அது குளோரோபென்சின். இப்போ இங்கே வந்து ஒரு நியூக்ளியோ ஃபிளிக்ஸ் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்க போகிறோம். கரு கவர் பாலிட்டுன்னு இந்த சிஎல் மைனஸ் என்ஏ ஓஹெச் அப்படி பெரிய என்ஏ ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் சிஎல் மைனஸ் வந்து ஓஹெச் மைனஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. அதான் டவுஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஏன்னா இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த சிசிஎல் பாண்ட் வந்து இட் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங். இப்போ இது பிரேக் பண்ணுறது வந்து கஷ்டம். அதனால் வி ஆர் அப்ளைங் டிராஸ்டிக் கண்டிஷன்ஸ். இந்த பிணைப்பு மிக குட்டையாக இருக்கனால இது பிளப்பது மிகவும் கடினம். அதனால் 633 கெல்வின் 300 அட்மாஸ்பியர் இது மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் உருவாக்கி தான் அந்த பாண்டை பிரேக் பண்ணி சிஎல் மைனஸுக்கு பல ஓஹெச் மைனஸ் செஞ்ச போகுது. இப்போ நான் இந்த ஸ்டெப்லேயே என்ன பண்ணியிருக்கணும்? ஓஹெச் கிடச்சிருக்கணும், ஃபீனால் கிடச்சிருக்கணும். பட் ஃபீனால் இஸ் அசிடிக் இன் நேச்சர். இது நான் இது ஆசிட் இங்கே எடுத்துருக்கேன், என்ன எடுத்துருக்கோம்? என்ஏஓஹெச் வந்து பேஸ். அப்போ அந்த ரெண்டு ரியாக்ட் பண்ணுறனால ஓஎன்ஏன்னு மாறிடும். ஆக்சுவலாக ஓஹெச் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி முதலே ஃபீனால் கிடச்சிருச்சுன்னு வச்சாங்க, ஓஹெச் கிடச்சிருச்சு. என்ஏ ஓஹெச்னா என்ன இருக்கும்? இது ஆசிட், இது பேஸ். இந்த ஹச் இந்த ஓஹெச் வாட்டர் ஆகிட்டு அப்போ நான் இந்த இடத்துல ஓஎன்ஏன்னு வந்துருக்கும்.
இது பேர் சோடியம் ஃபீனாக்சைடு அல்லது சோடியம் ஃபியூனலேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. ஹச்சிஎல் சேர்க்கும்போது இந்த கிளீவாயி இங்கே ஹச் இங்கே வந்து சிஎல், அப்போ நான் வரும் ஓகே சொல்லும்போது ஃபீனால் ப்ளஸ் என்ஏசிஎல் வந்துடும். அடுத்து ஐசோப்ரோபைல் பென்சின், புரோப்பைன் ஃபார்ம் ஆனது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ, இதில் ஹச் எடுத்துகிட்டு அது போல் என்ன குரூப்ஸ் எடுத்துருக்கோம், ஃபினைல் குரூப்ஸ் எடுத்துருக்கோம். எத்தனை சொல்கிறோம், க்யூமீன் அல்லது ஐசோப்ரோபைல் பென்சின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். பென்சினில் ஐசோப்ரோபைல் குரூப் சேர்ந்துருக்கு. முதல்ல ஏர் வச்சு ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம், ஓ டூ 5% ஆக்வஸ் என்ஏஓ2 CO3 5% நீரிய சோடியம் கார்பனேட் வச்சு ஆக்சிடைஸ் பண்ணும்போது இந்த சீக்கும் ஹச்சுக்கு நல்லா 2 O சேர்ந்துருக்கு. க்யூமீன் ஓ2 இருக்கு இல்லையா, ஓ இருந்தானே சொல்லுவோம் ஆக்சைன்னு சொல்லுவோம், ஓ அதிகம் வந்ததுன்னா அதிகம் வந்தாலே பெர் அப்படிங்கிற வார்த்தை வந்து சேர்ப்போம். ஸோ பெர் ஆக்சைடு க்யூமீன் பெராக்சைடு, ஏன்னா ஹைட்ரஜன் இருக்கனால க்யூமீன் ஹைட்ரோ பெராக்சைடுன்னு சொல்லுவோம், க்யூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு இது போடுறோம். அது டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது இதை அப்படியே எடுத்துருங்க, என்ன வந்துடும் அசிட்டோன் CH3 COCH3 அசிட்டோன் போயிடுது, அந்த இடத்துக்கு வந்துடும் ஓகச்சு வந்துடும். ஸோ ஃபீனால் கிடச்சிடும். அடுத்தது கோல்ப் ரியாக்ஷன். இப்போ கோல்ப் ரியாக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கோல்ப் ரியாக்ஷன்ங்கிறது இட் இஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் சாலிசிலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. என்ன எடுத்துருக்குறோம், ஃபீனால் எடுத்துருக்குறோம். அப்படியே எண்ணெயை ஓகச்சு போடும்போது ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் ரியாக்ஷனில் சொன்னோம், இந்த ஓகச்சும் இந்த எண்ணெய் ஓகச்சும் இந்த ஆசிட் இது பேஸ் ரெண்டு ரியாக்ட் பண்ணும்போது நான் ஓ எண்ணெய் சோடியம் ஃபீனோலேட் வரும். இப்போது இது எப்படி பிரியும், ஓ மைனஸ் எண்ணெய் ப்ளஸ்ஸாக பிரியும், ஓ மைனஸாகவும் எண்ணெய் ப்ளஸ்ஸாகவும் பிரியும். இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, இந்த கார்பன் டை ஆக்சைடும் இதுலேருந்து எண்ணெய் ப்ளஸ்ன்னு சேர்ந்து என்ன ஆயிரும்னா COY எண்ணெயவாக மாறும். அது வந்து COY எண்ணெய் ப்ளஸ்ஸாக இருக்கும், இந்த இடத்துல போய் சேரும்போது இதுலேருந்து ஒரு ஹச் ப்ளஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு. இந்த இடத்துல போகும்போது ஒரு ஹச் ப்ளஸ் எடுத்துகிட்டு இந்த COO மைனஸ் போய் இந்த இடத்துல போய் சேரும், ஹச் ப்ளஸ் எடுத்து இந்த COO எண்ணெய் குரூப் வந்து இங்கே போய் சேரும். இங்கே சேர்ந்துடும்போது எது வெளியே வருது, ஹச் ப்ளஸ் வெளியே வருது. நல்லா கவனிங்க, ஏற்கனவே என்னது ஓ மைனஸ் எண்ணெய் ப்ளஸ்ஸாக இருக்கும், இது எண்ணெய் ப்ளஸ் தான் CO2 சேர்ந்து என்ன அது COO எண்ணெய் மாதிரி இங்கே போயிருக்கு. எதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கு, ஹச் ப்ளஸ்ஸை வெளியே எடுத்துகிட்டு போயிருக்கு. அந்த வெளிவந்த ஹச் ப்ளஸ் வந்து இந்த ஓ மைனஸோட சேர்ந்த நேரம் ஓஹச்னு ஆயிரும். இது பேர் சோடியம் சாலிசிலேட். அடுத்து ஹச்சிஎல் போடும்போது இங்கே ஹச் இங்கே சிஎல், அப்போ நான் அது ஓஹச் COOH சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் NaCl ஜெர்மன்னா NaCl வந்துடும், சாலிசிலிக் ஆசிட் வந்து கிடச்சிடும். அடுத்து 13th கொஸ்டின், ரைட் தி கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் வில்லியம்சன் சிந்தசிஸ் ஆஃப் 2-ஈதாக்சி-2-மெத்தில்பென்டேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் எத்தனால் அண்ட் 2-மெத்தில்பென்டனால். எத்தனால் 2-மெத்தில்பென்டனால் இது ரெண்டுலேருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், 2-ஈதாக்சி-2-மெத்தில்பென்டேன் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கலாம். முதல்ல வில்லியம்சன் சிந்தசிஸ் இப்போ ஏன் வச்சுக்கிறோம், என்னென்ன எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்க, ஒன்று எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிற சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து வந்து 2-மெத்தில்பென்டன்-2-ஆல் எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்க, 2-மெத்தில்பென்டன்-2-ஆல் இது ரெண்டும் எடுத்துக்கணும், இது ரெண்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். முதல் எத்தில் ஆல்கஹால் C2H5OH எடுத்துருக்குறோம், இது 2-மெத்தில்பென்டன்-2-ஆல் 1-2 இரண்டு இருக்குல்ல 3-4 இது 5, அப்போ நான் ஒரு பென்டேன் வந்துருச்சு. 2-மெத்தில் ரெண்டு இடத்துலாம் குரூப் இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது, 2-ஆல்னால ரெண்டு இடத்துலாம் குரூப் போட்டிருக்கோம், ஓஹச் குரூப் போட்டிருக்கோம். வில்லியம்சன் சிந்தசிஸ் மெத்தட் அது RONA ப்ளஸ் ஆர் ப்ரைம் எக்ஸ் ஈக்குவல் டு ROR ப்ளஸ் NaX. இந்த Naவும் இந்த எண்ணெயை வந்து எக்ஸ் இந்த எண்ணெய் எக்ஸ் ஆகிடும், அப்போ என்ன வரும் ROR ப்ரைம் அப்படின்னு வரும். அப்போது ஒரு ROR எண்ணெய் வேணும், ஒரு ஆர் ப்ரைம் எக்ஸ் வேணும் நமக்கு. என்ன எடுத்துருக்கோம், எத்தில் ஆல்கஹால் எடுத்துருக்குறோம், அதை எதாக மாற்ற போகிறோம்னா RXஆக மாற்ற போகிறோம், இந்த ஆர் ப்ரைம் எக்ஸாக மாற்ற போகிறோம். அதில் என்ன சார், HBr போடும்போது இந்த OH இந்த ஹச்சும் வாட்டர் ஆயிடுச்சுன்னா மீது என்ன இருக்கும், C2H5Br எத்தில் புரோமைட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பாட்டு கிடச்சிருச்சு. அடுத்தது இந்த ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆல்கஹாலோட சோடியம் போட்டால் அந்த ஹச் இருக்கிறதுல எண்ணெய் வந்துருங்கிறது நமக்கு ரூல். அப்போ என்ன பண்ண போகிறோம், சோடியம் போடும்போது இந்த ஹச் இருக்கிறதுல நான் வந்து எண்ணெய் வந்துடும், இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதிட வேண்டியதான், இதை மட்டும் மாற்றணும். இந்த ஹச் எடுத்துகிட்டு நான் பண்ணும் எண்ணெயன்னு போடுறோம், இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் எழுதுறதுக்கு தெரிஞ்சு பென்டேன் 1-2-3-4-5 பென்டேன்
டூ மெத்தில், அப்போ ரெண்டாவது இடத்துல குரூப் மெத்தில் போட்டாச்சு, டூ ஆல்னால இந்த இடத்துல என்ன போட்டாச்சு, ஓஹெச் குரூப் போட்டாச்சு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிஹெச் டூவில் ஒரு ஹெச்சுக்கு பல சிஹெச், ஒன்று ஹெச்சுக்கு பல ஓஹெச் போட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஆர்ஓஆர் ப்ளஸ் என்இஎக்ஸ் தானே. அப்போ இதில் எதை எடுத்துடணும், இந்த இதில் வந்து பிஆர் எடுத்துடணும், இதில் எதை எடுத்துடணும், என்இ எடுத்துகிட்டு அப்படியே என்ன செஞ்சுன்னா சேர்த்துறோம். இருக்கும்ல, இதில் என்இ எடுத்தாச்சு, இதில் எதை எடுத்தாச்சு, பிஆர் எடுத்துகிட்டு அப்படியே என்ன ஒன்று இருப்போம் சேர்த்துறப்போம். அவ்வளோதான், இந்த சிடிஹெச் எப்படி வந்துடுச்சு, இதில் என்இயை மட்டும் எடுத்துகிட்டு அந்த குரூப் என்ன பண்ணிருக்கோம் அப்படியே சேர்த்துருக்கோம். அதனால் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருந்தாலும் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் ஏன் வச்சாங்க, ஆர்ஓஎன்ஏ ப்ளஸ் ஆர்எக்ஸ் யூஸ் ஆர்ஓஆர் ப்ரைம் ப்ளஸ் என்ஏஎக்ஸ். ஆர் ப்ரைம் எக்ஸ்க்கு எதை எடுத்துக்கிட்டோம், எத்தில் ஆல்கால் எடுத்து எத்தில் புரமேடாக மாற்றிட்டோம். இதுக்கு என்ன ஆல்கஹால் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட்டு என்ஏ போடும்போது இந்த ஓஹெச்சில் கூட ஹச் இருக்கிறது என்ன பண்ணணும், என்ஏ போடணும. இந்த ரெண்டு காமோடையும் திருப்பி எழுதுங்க, திருப்பி எழுதிட்டு என்ன செஞ்சிடணும், என்ஏவையும் பிஆரை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிடணும்னா சேர்த்து எழுதணும்னா எது வந்துடும்னா அந்த ஈதர் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடச்சிடும். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 14, ரைட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்டிஹைட், கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர் தட் ஈல்ட் 4 மெத்தில் பென்ட் 2 இன் 1 ஆல். 4 மெத்தில் பென்ட் 2 இன் 1 ஆல். அப்போ பென்ட் வந்து அப்போ பென்டென், 5 கார்பன் இருக்கணும், 1, 2, 3, 4, 5 பென்டென், 5 கார்பன். 4 மெத்தில் பென்ட் 2 இன் 1 ஆல். அப்போ 1வது கார்பன் இல்லை, இங்கே சிஎஸ்3 தானே இருந்திருக்கணும், இங்கே ஹச்சிருக்கிறதுல ஓஹெச் போட்டோம். ஸோ 1 ஆல் முடிஞ்சிச்சு. 2 இன், இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன். இந்த இடத்துல நான் டபுள் பாண்ட் வரணும், இங்கே சிஹெச் 2 இருந்திருக்கும், இங்கே சிஹெச் 2 இருந்திருக்கும், இது ரெண்டு ஹச்சர் மூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் வந்துடும், டபுள் பாண்டும் வந்துடும். அப்போ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் வந்துருச்சு. அடுத்தது 4 மெத்தில், இந்த இடம் இருக்குது 3, 4, ஃபோர்த் பிளேஸில் நான் வந்துருக்கு, மெத்தில் குரூப் வந்துருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, பென்டென் முதல்ல திருப்பி இந்த ஸ்ட்ரக்சர் எழுதிக்காமல், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறது, ஸ்டார்ட் டைம் எழுதிலாம் பென்டென் எழுதுவோம், சிஹெச்3 சிஹெச்2 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 சிஹெச்3 இது எழுதிட்டோம். பென்டென் முதல் என்ன இருக்குது, 1 ஆள்னு இருக்குது. அப்போ இதில் ஹச் எடுத்துகிட்டு இது போட்டோம், ஓஹெச் போட்டோம், 1 ஆள் வந்துருச்சு. அடுத்து 2 இன், இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். 2 இன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரணும், அப்போ இங்கே ஒரு ஹச் எடுத்துடணும், இங்கே ஒரு ஹச் எடுத்து டபுள் பாண்ட் வந்துடும். அப்போ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் இந்த வந்துருச்சு. அடுத்தது 4 மெத்தில், 1, 2, 3, 4 இதானே. அப்போ இதில் என்ன செய்யணும், இந்த சிஹெச்ல ஒரு ஹச் எடுத்துகிட்டு ஒரு சிஹெச்3 போடணும். ஸோ ஸ்ட்ரக்சர் எழுதிட்டோம். இப்போது இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ஆல்டிஹைட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே திருப்பி எழுதுங்க, எழுதிட்டு இந்த சிஹெச் ஓஹெச் குரூப் இருக்கு இல்லையா, அதுக்கு போல் சிஹெச்ஓ போட்டுருங்க. ஏன், ஒரு ஆல்டிஹைடை ரிடியூஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ சிஹெச்ஓ போட்டாச்சு ஆல்டிஹைட், ரிடியூஸ் பண்ணால் என்ன போகுது, இந்த சிஹெச்ஓ குரூப் வந்து எதாக மாறப்போகுது, சிஹெச் ஓஹெச்சாக மாறப்போகுது. என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஆல்டிஹைட் எடுத்துக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதிங்க, சிஹெச் ஓஹெச் எடுத்து எது போட்டுங்க, சிஹெச்ஓ போட்டுங்க. சிஹெச்ஓ ரிடியூஸ் பண்ண என்ன வரப்போகுது, சிஹெச் ஓஹெச் பிரைமரி ஆல்கஹால் குரூப் வரும் அப்படிங்கிறத ஏன் வச்சுக்கணும். அடுத்தது எஸ்டர், அடுத்து ஆசிட் கேட்டிருக்கிறாங்க. இந்த அப்படியே எழுதி இந்த சிஹெச்2 ஓஹெச் குரூப் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க, சிஓஹெச் போட்டுரு. ஏன்னா ஒரு ஆசிட்டை வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டு ரிடியூஸ் பண்ணும்போது அது எதாக மாறும்னா பிரைமரி ஆல்கஹாலாக மாறுங்கிற ரூல். இந்த சிஹெச்2 ஓஹெச் எடுத்து எது போட்டுக்கோங்க, சிஓஹெச் போட்டுங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆசிட் குரூப் வந்து எதாக மாறிடுனா பிரைமரி ஆல்கஹால் குரூப்பாக மாறும். இது ஒன்று. அடுத்தது எஸ்டர், இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த ஓஹெச்சை மட்டும் எடுத்துருங்க. இந்த ஓஹெச் எடுத்துட்டு எஸ்டர் குரூப்புன்னா அது சிஓஓ குரூப். இந்த பக்கம் எந்த எது எந்த குரூப் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இங்கே என்ன குரூப் போடுறோமோ அது ஆஸ்டாக மாறிடும். இங்கே என்ன குரூப் போடுறோமோ அது ஆஸ்டாக மாறும். இங்கே இந்த பக்கம் என்ன குரூப் இருக்குது, அது ஆல்காலம். இங்கே இந்த பக்கம் இதை சிஓஓ இதை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம், இந்த ஓஹெச் விட்டு இந்த இடத்துல சிஓஓ போட்டு இந்த இடத்துல ஒரு குரூப் போடுங்க. ஏன்னா எஸ்டருக்கு என்ன ஜென்ரல் ஃபார்ம்ல, ஆர் சிஓஓ ஆர் இல்லை ஆர் சிஓ ஆர் ப்ரைம். அதனால் ஆர் மட்டும் ஒன்றா என்ன குரூப், எந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடாது. அதனால் எதை எழுதி அந்த ஓஹெச்சோ தூக்கியாச்சு. எஸ்டருக்கு ஜென்ரல் ஃபார்ம்ல நான் அது சிஓஓ, அதனால் சிஓஓ போட்டோம். அடுத்து ஆர் ப்ரைமுக்கு எது போட்டாச்சு, சிஎஸ்3 போட்டாச்சு. இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம், ஒரு ஆல்கஹால் கிடைக்கும், ஒரு ஆசிட் கிடைக்கும். இந்த பார்ட்டுக்குள்ளே இது வந்து ஆசிட்டாக மாறும். இந்த பார்ட்டில் என்ன இருக்குது, சிஎஸ்3 இருக்குது. ஸோ அது ஆசிட்டாக மாறிடுச்சு. இந்த பார்ட்டில் எதாக மாறும், ஆல்கஹாலாக மாறும். இந்த இடத்துல இந்த சிஹெச்சோட சேர்த்துற வேண்டியது, இந்த ஓஹெச் சேர்த்துற வேண்டியது. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிற வேண்டிய ஆல்டிஹைட், ஆசிட் அண்ட் எஸ்டர். தேங்க்யூ.